எல்லாரையும் சந்திக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருந்தாலும் எனக்கு இந்த மேடை கிடைக்கிறதுக்கான ஒவ்வொரு வாய்ப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தான் பெரிய பிள்ளராக இருக்கீங்க. பெரிய பட்ஜெட் படங்கிறது ஒரு பெரிய ஏக்கர கணக்கில் இருக்கிற பூந்தோட்டம் மாதிரி, அது தூரமாக இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். சின்ன படங்கிறது ஒத்த ரோஸ் மாதிரி, நாங்கள்லாம் ஒத்த ரோஸ் வச்சுக்கிட்டு அடையிறோம். போன வருஷத்தில் ஜெயித்த எல்லா படமே ஒத்த ரோஸ் படம் தான். கதையை ஸ்கிரிப்டாக வச்சுக்கிட்டு ஆர்டிஸ்ட் வேலை இல்லைனாலும் கதையை ஹீரோவாக்கி அழகாக மாரி நான் பசங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படி எல்லா படங்களையும் நீங்கள் தூக்கி பிடிச்சி உள்ள விளைவு தான் அதெல்லாம் சிகரம் தட்டுச்சு. அந்த வரிசையில் காதலி தவிர வேண்டியும் அந்த கதைக்களத்தில் வந்து ஒரு படமாக உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன். காதலி தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு டைட்டில் வைக்கும்போதே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு காதலியை மையப்படுத்தின படமாக இதை வந்து டோட்டலாகவே ஒரு லவ் சப்ஜெக்ட் மாதிரி ஃபோக்கஸ் ஆகிடுமோ அப்படின்ட்டு. ஆனால் அது பழக்க ஒவ்வொரு கதைக்களத்துக்குள்ளே போகும்போது அந்த தலைப்பு ஒட்டியே வந்துச்சு. அதனால தான் அந்த தலைப்பை நாங்கள் வச்சோம். படத்தில் வந்து நல்ல விஷயம் இருந்துச்சு. பொதுவாகவே லவ்ங்கிறது ஒரு அற்புதமான விஷயமாக நமக்கு கிடச்சிருக்கு. மற்ற எல்லா ஃபீலிங்ஸோடு இது ரொம்ப அற்புதமான விஷயம். லவ் நிறைய பேரை பைத்தியமாக்கியிருக்கலாம், ஆனால் லவ்னு ஒன்று இல்லைனா மற்ற பேருமே பைத்தியமாக இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயமாக கிடச்சிது. அதனால் அந்த கதைக்களத்தை வச்சு படம் பண்ணுறாங்க நினைக்கிறப்போ யூஸ்வலாக லவ்வுக்கு நிறையா பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த லைனை வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது பிரச்சனையில் இருக்கிற ரெண்டு பேரை லவ் எப்படி சேவ் பண்ணுது. ஒரு 5 வயசு பையன், அவனை வந்து லவ் டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் ஒரு லவ்னால் ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது. அதில் அந்த பெயினோடு வாழ்கிற ஒரு பையன் இவன். அந்த கேரக்டர் நான் அற்புதமாக வாழ்ந்திருக்கேன். அவன் வந்து எனக்கு உண்மையிலே நான் விஜய் சார் வச்சு 3 படம் பண்ணியிருக்கேன். தம்பியை வச்சு நினைத்தேன் நல்லா பிரியமா மாதிரி வசிக்கிறேன். அப்படி ஒரு ஹீரோயிஸ் பேஸ்லேயே வளர்ந்துருந்தாலும் இந்த சின்ன பசங்களோட விளையாடும் போதும் எனக்கு இவன்கிட்ட பிடிச்சதே ஒரே விஷயம் தான், பஞ்சுவாலிட்டி. தம்பி அதே மாதிரி தான். மொதல் நாள் போகும்போது காலையில் எத்தனை மணிக்கு நான் வரணும் அப்படின்னா 7 மணிக்கு 6:55 செட்டில் வருவேன். அதே பேட்டனில் எனக்கு கிடச்சி ஒரு தம்பி, டைமிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக போல அப்படின்னு. அதே மாதிரி முதல் நாள் வந்தோன்னு சொன்னேன், மேக்கப் கிடையாது இப்போ அந்த படத்தில். ஏன்னா நீ வந்து உன்னை அலங்கரிச்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டர் கிடையாது, நீ மனசுக்குள்ள ஒரு வழியோடு வாழ்கிறேன். உனக்கு எந்த இன்றைக்கி இந்த சட்டை போடலாம், மேட்சிங்காக ட்ரெஸ் போடலாம், மேட்சிங்காக வாட்ச் போடலாம், எதுவுமே இருக்காது. நீ ஒரு அழுக்கான ஆனால் ஒரு சமூகத்தில் வாழ்ற ஒருத்தன, கண்ணாடியை பார்க்கவே இல்லை படம் போகிறான், காலைல அவன் எப்படி வரணும் அப்படியே இருப்பான் சாயங்க வரைக்கும். அது எனக்கு பாவமாக இருக்கும், டே கண்ணாடியாக இருக்காட்டிங்களா, அவன் தலை சிவாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அந்தளவுக்கு அந்த கேரக்டரில் ரொம்ப வாழ்ந்தான். அவன் ஒரு கண்டினியூட்டிக்கு ஒரு செருப்பு கொடுத்துருந்தான். அதை அந்த போச்சு சொன்னால் நான் தைச்சிக்கிறேன் சார், நான் டே பேரை வாங்கிக்கலாண்டானே இல்லை இல்லை அது மறுபடியும் பார்த்தா புதுசாக தெரியும் அப்படின்ற அளவுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப உள்வாங்கியிருந்தான். எனக்கு இந்த படத்தை கிடைச்ச பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன், ரொம்ப டெடிக்கேட்டட். அப்புறம் இந்த கதைக்களத்தில் ஹீரோயின் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணும்பொழுது நான் கதை சொல்லும் பொழுதே யாருக்கையாவது சொல்லும் பொழுதே சென்னை அம்மன் வச்சு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் ஒரு இதில் கிளாமர் கிடையாது, நான் நினச்சாலும் பண்ண முடியாது அப்படி ஒரு கதைக்கல். அப்போ சென்னை அம்மன் தான் என் மைண்டில் இருந்தாங்க. நான் வந்து ஃபோனில் தான் கதை சொன்னேன், இந்த மாதிரிமா ஒரு கதை இப்படி இருக்குது, இப்படி ஒரு பெயினோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கதையை அக்செப்ட் பண்ணுறேன் வந்து பண்ணாங்க. எனக்கு ரொம்ப அதாவது நான் ரொம்ப சிம்ரன் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு சென்னையாட்ட பிடிச்சது என்னென்னா நமக்கு வீட்டில் இருக்கிற ஒர்க் பண்ணு ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் ஒரு நாள் கூட பார்க்கல, எங்கேயுமே பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் கேரவன் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை என்கிட்ட, நானும் கொடுக்கல. ரொம்ப கம்பாக்டாக எந்த இடத்துல ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டியும் எதிர்பார்க்காம அந்த கேரக்டர் என்ன அவங்களுடைய போர்ஷன் என்ன ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதாவது அவங்க இந்த படத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும், ஏன்னா ஒரு பிளேஸ் சென்டரில் கொண்டு விட்டுட்டேன். அதில் இவங்கெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஆர்டிஸ்ட் இல்லை, பார்க்காத ஆர்டிஸ்ட் 4-5 பேர் இருக்காங்க, 2 வயசு 3 வயசுலாம் இருக்குது, அதை கூட்டிகிட்டு வர முடியல. பட்டு சேட்டைகளாக இருக்கும் இவங்க, பாவம் சாக்லேட்டை கையில் வச்சுக்கிட்டே உட்காரு உட்காரு உட்காந்துட்டே இருப்பாங்க. சாக்லேட் தீரும் கிண்டர் சாய் தீரும் அவனே நடிக்க மாட்டாங்க, தூங்கிடுவான். சில பேர் டைலாக் சொல்கிறான்னா அதில் ஒருத்தன் வெட்டின்னு ஒரு பையன் இருப்பான், டைலாக்லாம் கேட்டுக்குவான், கிண்டர் சாய் ரெடியா அப்படிமா, வாங்கி வச்சுட்டு பேசுகிறா, நீ கொடு நான் பேசுகிறேம்மா, அப்புறம் வாங்கி வச்சுட்டு பேசுகிறா, சாப்பிட்டுட்டு பேசுமா அப்படிமா, சரி சாப்பிட்டுட்டாவது பேசுகிறா, சாப்பிட்டுட்டு வாய் வலிக்குதுமா, கடைசி வரைக்கும் டைலாக் பேச மாட்டான். அது சரணியாக தான் மெல்ல மெல்ல சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து அந்த பையனை ரொம்ப அற்புதமாக பண்ண வச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹீரோ ஹீரோயின் செயல் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது புது கதைக்களம், புதுசான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. மற்றபடி மியூசிக் ஸ்ரீயன் தேவ தம்பி, நான் ஆல்ரெடி முரட்டுக்களை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த அப்பா தேவாசார் வந்து 5 படம் நித்தியானந்தாருந்து எல்லா படம் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு சாங்ஸை பொறுத்த வரைக்கும் என் படத்தில் இன்றைக்கும் பேசப்பட்ட அளவுக்கு ஒரு ஹிட் சாங் கொடுத்துருக்கேன். ஆனால் தம்பியோட நான் முரட்டுக்களை பண்ணேன், ரொம்ப கம்ஃபர்டபுளான மியூசிக் என்னை என்ன சொன்னாலும் சேஞ்சஸாக உடனே அன்னே பண்ணிக்கலானே. அது ரொம்ப
எனக்கு தெரிய வந்து கேட்குறேண்ணே எல்லாருக்கும் அந்த அந்த அன்பு அது பாசிட்டிவாகவே எல்லாம் பேசுறதுன்னு ஒன்று இருக்கல. அது அந்த குடும்பத்துக்கே இருக்கிற ஒரு பெரிய விஷயம். முகம் சுழிக்கிறதில்ல, புதுசாக வர்றவன் பெரிய ஆல்ரெடி பெரிய ஹிட்டு கொடுத்தவங்க அந்த பாசிட்டிவாக்கே இருக்காது. அது புதுசாகவே வந்தால் வாங்கினேன் வாங்கினே அப்படின்ற அந்த விஷயம், அந்த உரிமை தம்பி நான் ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து நான் என்ன நல்ல மியூசிக் கேட்டு வந்தால் தம்பி தான் அப்படியான ஒரு ஒரு நட்பில் அவன் தம்பியோட போயிட்டுருக்கேன். காதலை தவிர வேறொன்றும் இல்லை இந்த படம் கண்டிப்பாக என்னோடய கேரியரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம். ஏன்னா செலோ பாரதி சாருக்கு தான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார் எதை வச்சு என்ன செலக்ட் பண்ணார் எதுவுமே தெரியல. ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார், வந்து இந்த மாதிரி கதை சொல்லி என்னை புக் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் சார் கூடயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணேன். இந்த படத்தில் வந்து என்ன தான் எனக்கு பேர் கிடச்சாலும் அது கண்டிப்பாக வந்து செலோ பாரதி சார் தான் சேரும். பிகாஸ் நான் அந்த படத்தில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேனோ கண்டிப்பாக அது சார் சொல்லி கொடுத்தாரு தான். அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி சார். அண்டு இந்த படத்தில் வந்து எனக்கு பேர சரண்யா மோகன் பண்ணியிருக்காங்க. அண்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாங்க அவங்க, என்னோடய சீனியர் அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஸோ அதெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபீல் ஃப்ரீயாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த படத்தில் நான் நடிக்க ஆரம்பிக்கும் போது நான் 11th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா என் கூட இருக்கும்போது எல்லாருமே குட்டீஸ் தான் ஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபுல்லாக குட்டீஸ் கூடயே நடிக்கிறது. அண்டு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபன் திங் நடந்துகிட்டே இருக்கும். கூட தீப்பெட்டி கணேசன் நடிச்சிருக்காரு அண்ட் இமான் நடிச்சு. ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா போவோம் நடிப்போம் வருவோம்லாம் இருக்க மாட்டோம், ஒரு ஃபேமிலியாகவே எல்லாருமே வாழ்ந்துருக்கோம். அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த படம் மேலும் மேலும் சக்ஸஸ் ஆகிறது வந்து ப்ரெஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும்ட்டு. அண்டு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்டும் தேவை. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் கூட எல்லோரும் நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் நான் பண்ணுற மூவி கதலை தவிர வேறொன்றும் இல்லை. ரொம்ப ஒரு கொஞ்சம் கேப்னா எல்லா விதத்திலும் ஒரு புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு கண்டிப்பாக ராஜா சார் அவங்க கூடையெல்லாம் ஒர்க் பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஒரு வரிசையாக புது டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு திரும்பி ஒரு பெரிய ஒரு டைரக்டர் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு லேர்ன் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கும் நான் இப்போ சீனியர்னெல்லாம் சொன்னேன், சீனியர் அதுவும் கிடையாது, கொஞ்சம் நாளாக இருக்குது, கொஞ்சம் மூவிஸ் பண்ணேன் அவ்வளோதான். ஸோ எல்லா மூவிஸ்லும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க ஃபோன் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப டென்ஷன் இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி விஜய் அவங்க இவங்க எல்லோரும் வச்சு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி இப்போது அப்கமிங் இருக்கிற எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை கால் பண்ணி ஸ்டோரி சொல்லும்போது இவங்க என்ன என்னிலிருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு பயம் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்தது. பட் ஃபோனில் தான் ஸ்டோரி சொல்லுங்க சார், அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு அவங்கள பார்த்ததே கிடையாது. ஸ்டோரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் 45 minutes எடுத்து சொல்லும்போதே எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்லை. நார்மலாக ஸ்டோரி சொல்லும்போது நாம் சொல்கிறாங்க சார் ஒரு 2 days இல்லைன்னா 3 days அப்புறம் திங்க் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். பட் செல்வபாரதி சார் கால் பண்ண உடனே எனக்கு வந்து என்ன தெரியாது, ஸ்டோரி கேட்டுட்டு இருக்கு நான் ஃபோனில், கிளைமேக்ஸ் இல்லைன்னு என்னோடய அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஃபோனில் எனக்கு தெரியாமல் டீயர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ ஓகே எனக்கு டச் பண்ணியிருக்கு. ஸோ நான் அப்போவே சொன்னேன் ஓகே சார் வேறு எதுவுமே இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு. சீன் சொல்லும்போது கூட எனக்கு என்னோடய ஒரு டென்ஷன் என்னென்னா நிறைய சீன்ஸ் நிறைய டைலாக்ஸ் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகிடும். ஸோ டைலாக்ஸ் கம்மி பண்ணி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கு அப்படி கொடுத்துட அப்படின்னு சொன்னால் ஓகே. பட் நிறைய டைலாக்ஸ் எல்லாம் சொல்லு சார் வந்த உடனே சொல்லிடுவாங்க சார் ஆமாம் இவ்வளோ டைலாக்ஸ் இப்படியெல்லாம் இருக்குது. பட் அந்த சீன் ஃபினிஷ் ஆகும்போது எனக்கே ஷாக் ஆகிடும், இவ்வளோ டைலாக்ஸ் எல்லாம் நான் இவ்வளோ. ஆனால் அவங்க வரும்போது இந்த சீன் பேப்பர் அந்த மாதிரி எல்லாம் ரைட் பண்ணிட்டு எல்லாம் இருக்க எடுத்துகிட்டு வர மாட்டாங்க.
வந்து நம்மக்கிட்ட சொல்லிவிடு. இப்போ நான் எப்படி உங்ககிட்ட பேசுகிறேன், இல்லை நீங்கள் எப்படி என்கிட்ட பேசுகிறேன், அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஓகே ரெடிவா டேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து சீன் பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அந்த டயலாக்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்தேன். பட் இது அப்படி கிடையாது. ஸோ அது என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். முக்கியமாக நான் செல்வபாதி அண்ணனோட ஃபேன். அந்த பிரசாந்த் சார் படம் முதல்ல அப்போ வச்சு பண்ணிங்கன்னே சலாம் குலாம் சாங், டிஏலாம் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் அப்போவே வந்து அந்த பாட்டு வந்து டிஏ பண்ண மாதிரியே தெரியும். அண்ணனுக்கு சூப்பராக ஒரு கரகோஷம் கொடுங்க. நான் இன்ன வரைக்கும் அது வந்து அந்த வள்ளுவர் கோட்டத்தில் வந்து யாருமே அந்த டைமில் அது மாதிரி காட்டுனதில்ல. அண்ணன் வந்து அந்த பாட்டில் அந்த சலாம் குலாம் சாங்கில் வந்து வியப்பாக இருக்கும். அந்த இடம் வந்து சென்னை தானா இல்லை ஃபாரினானே தெரியாது. ஸோ அவர் முதல் முதல்ல ஒரு படம் தயாரிச்சிருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்கிட்ட வந்தார், தம்பி இது ஒரு சின்ன படம் நீ பண்ணணும்னு சொன்னது. இப்போது சின்ன படம் பெரிய படம்ன்றதே கிடையாது, ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஒரே ஈக்குவலாக ஓடின்னு இருக்கு. அதுவும் இல்லைனா நல்லா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு. இதில் சாங்னு பார்த்தீங்கன்னா வந்து முழு சாங் வந்து எதுவுமே கிடையாது, ஒரு மூணு பிட் சாங். இப்போ நீங்கள் நோக்கியா பொண்ணு பார்த்த மாதிரி அது மாதிரி ஒரு மூணு சாங், சின்ன சாங் தான். இதில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டூயட்டு அது மாதிரிலாம் இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா வந்து முக்கியமாக வந்து யுவன் வந்து இந்த படத்தில் வந்து சொன்ன மாதிரி இந்த படத்தில் சிரிச்சிருக்கவே மாட்டார். நான் டைரக்டர் கிட்ட கேட்டேன், என்ன ஹீரோ படம் ஃபுல்லாக சிரிக்கவே இல்லை, ஏன்னா ரொம்ப ரஃபாகவே இருப்பார் ஒரு ஃப்ளாஷ்பேக்காக. த சேம் டைம் சரண்யா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்மைல் தான் வந்து ரொம்ப ஹைலைட்டு. ஹீரோ சந்திப்பெல்லாம் கிடையாது, குழந்தைங்கிட்ட தான் சிரிச்சுட்டு இருப்பாங்க படம் ஃபுல்லாகவே அவங்க. ஸோ இந்த படம் வந்து இந்த சின்ன படம் மீறி ரொம்ப நல்ல படம், அழகான கதை இருக்குது. மெயினாக வந்து டைரக்டரோட பசங்க ரெண்டு பேரும் கலக்கியிருக்காங்க. வருங்கால ஹீரோ பாப்பா ரெண்டு பேரும் இருந்துங்க பாப்பா. என்ன பாப்பா பிரின்சிபல் கிட்டே கூட்டின்னு போகிறேன்ன, இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் போது இந்த சினிமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்ககிட்ட தான் அந்த சப்போர்ட் இருக்குது. எடிட்டர், கேமராமேன், இந்த டெக்னீஷியன் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம், நல்லா கொஞ்சம் வெயிட்டாக என்ன மாதிரி எழுதுங்க, டிவியில் அடிக்கடி போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என் பேர் அரவிந்த் அண்ணாமலை. நான் சென் மூவிஸ் தயாரிச்சிருக்கிற காதலி அண்ணாமலை படத்தில் மாமா கேரக்டர் நடிச்சிருக்கேன். இந்த படத்தை வந்து செல்வபாரதி அண்ணன் டைரக்டர் இயக்கியிருக்கார். இந்த படம் வந்து எனக்கு மதுவான கடை படம் பார்த்துட்டு அண்ணன் கூப்பிட்டு கொடுத்த வாய்ப்பு. இந்த படத்தில் வந்து யுவன் ஹீரோவும் சரணியமோகன் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக் பண்ணியிருக்கார். டைரக்டர் பாலா, இந்த பாலா எடிட்டிங் பண்ணியிருக்கேன். சுப்ரீம் சுந்தரன் ஸ்டன் மாஸ்டர். ரோஹித் ராகுல் டைரக்டர் மடங்கள் அறிமுகமாயிருக்காங்க. அதுபோக இமான அண்ணாச்சி, தீபடி கணேசன் எல்லோரும் நடிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்ரீகாந்த் அண்ணா மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் அக்கா மாமா கேரக்டர். சாங்ஸ் நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்குது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும். தேங்க்யூ. என் பேர் பாலா, இந்த படத்தில் எடிட்டர் பண்ணியிருக்கேன். பொதுவாக சுலபர் சார்னா காதலை மையப்படுத்தி தான் படங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முத முறையாக அவர் எடுத்துகிட்ட களம் புதுசாக இருந்தது. ஒரு டியூஷன் சென்டர், அதில் சின்ன சின்ன பசங்க, அவங்க அடிக்கக்கூடிய லூட்டிகள் அதை தாங்க முடியாமல் இமானாச்சு கூடக்கூடிய பாடு, இது ஒரு பேக்ட்ராப் இருக்குது. இன்னொரு பேக்ட்ராப்பு, ஹீரோ காதலே ஃபுல்லாகவே எதுக்குறாரு, ஹீரோயினையும் காதலை ரொம்ப விரும்புகிறாங்க. இவங்க மூவருக்கும் நடக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி மனுஷன்.